பிறந்த இனத்துக்கு ஜாதி சான்று வேண்டும் என்று இன்றைக்கும் தொடர்ச்சியான போராட்டம் நாடு விடுதலை பெற்று ஏறக்குறைய 1977 ஆண்டே அவர் பழங்குடி பட்டியலில் இணைக்கப்பட்டவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இனச்சான்று கேட்டு கேட்டு நடையா நடந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கிடைக்காத பட்சத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் நீதிபதிகள் எல்லாம் வழக்கறிஞர்கள் வழக்காடி கொண்டிருக்கிற நேரத்திலே பகிரங்கமாக தன் உடலிலே எண்ணெயை ஊற்றிக்கொண்டு பெட்ரோலை ஊற்றிக்கொண்டு செத்து மாய்ந்த ஒரு சம்பவம் தமிழ்நாட்டை அதிர வைத்தது. திரு பனிதரெட்டி ஐஏஎஸ் அவர் பழங்குடி மக்கள் எழுத படிக்க தெரியாதவர்கள் மலைப்பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் மின்சாரமே பார்க்காதவர்கள் ஆன்லைனோ அல்லது டச் போனோ இல்லாத அந்த அத்தகைய பழங்குடி மக்கள் எவ்வாறு இவ்வாறு விண்ணப்பிக்க முடியும் ஆன்லைன்ல விண்ணப்பிக்க முடியும் பெற்றோர்களுக்கு இருந்தால் பிள்ளைகளுக்கு தர வேண்டும் என்று சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறு உத்தரவில் இருந்தும் அதை நடைமுறைப்படுத்த அமுல்படுத்த பல அதிகாரிகள் மறுக்கிறார் மலைவாழ் என்ற ஒரு ஜாதி அந்த மாவட்டத்தில் இருந்து 25 ஆண்டு காலமா மறுக்கப்பட்டிருக்கிறது பக்கத்து மாவட்டம் மதுரையிலே வழங்கப்பட்டிருக்கிறது தேனியிலே வழங்கப்படுகிறது ஒரு 7-8 பேரை திருட்டு வழக்கில் அழைத்து சென்று விழுப்புரம் காவல் நிலையத்திலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பாண்டிச்சேரி காவல் நிலையத்திலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சித்திரவதை ஆளாக்கப்பட்டிருக்கிறது ஜெய்பீம் படத்தில் வருவது போல பச்சை மிளகாய் அரைத்து கண்களிலே ஊற்றி அத்தகைய கொடூரத்தை புரிந்திருக்கிற இச்சம்பவம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வருகின்ற மே மாதம் 16 விழுப்புரம் மாவட்டத்திலே விழுப்புரம் நகரிலே பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினத்தினுடைய வாழ்வு உரிமைக்கான மகத்தான ஒரு கோரிக்கை மாநாட்டை நடத்துவதற்கு திட்டமிட்டு இருக்கிறோம் இந்த மாநாட்டில் பல்வேறுபட்ட அறிவுஜீவிகள் பல்வேறுபட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் மக்கள் பிரதிநிதிகள் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் கட்சியுடைய அகில இந்திய பொதுச்செயலாளர் மதிப்புமிக்க தோழர் சீதாராம் யெச்சூரி மாநில செயலாளர் அருமைத்தோழர் கே பாலகிருஷ்ணன் உட்பட அந்த மாநாட்டிலே சிறப்புரையாற்றுகிறார்கள் இந்த சந்தர்ப்பத்திலே தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆதிவாசி மக்களின் சார்பாக குறிப்பாக பழங்குடி மக்களுடைய பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இதுகாரம் ஏறக்குறைய ஒரு 1/4 நூற்றாண்டு காலமாக நான் அறிந்தவரை தீர்க்கப்படாமல் பல பிரச்சனைகள் இன்றைக்கும் முன்னுக்கு இருந்து கொண்டிருக்கிறது பிறந்த இனத்துக்கு ஜாதி சான்று வேண்டும் என்று இன்றைக்கும் தொடர்ச்சியான போராட்டம் நாடு விடுதலை பெற்று ஏறக்குறைய 1977 அவர் பழங்குடி பட்டியலில் இணைக்கப்பட்டவர்கள் குறிப்பாக மதுரை திண்டுக்கல் தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மலைவேடன் சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் அவர்களுக்கு ஒரு 1/4 நூற்றாண்டு காலமாக திண்டுக்கல் மாவட்டத்தில் அத்தகைய இனச்சான்று வழங்க திட்டமிட்டு மாவட்ட நிர்வாகம் மறுத்து வருகிறது ஆக இது போன்ற பிரச்சனைகளிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கமும் அந்த மக்களுடைய சட்ட ரீதியான உரிமையை பெறுவதற்கான மகத்தான போராட்டங்களை அந்தந்த மாவட்டங்களில் நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கூட சமீபத்திலே செங்கற்பட்டு மாவட்டம் அங்க சென்று ஒரு நரிக்குறவர் ஒரு அம்மாவை பார்த்து அதன் பிறகு அந்த அம்மாவுக்கு சாதி சான்று பல்வேறுபட்ட பிரச்சனைகள் ஆதார் அட்டை தினச்சா வீட்டுமனை பட்டா இதெல்லாம் வழங்கப்படும் என்று அறிவித்தார் உண்மையிலே நாங்கள் வரவேற்றோம் அதே போல தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பழங்குடி மக்களுக்கு உடனடியாக ரேஷன் கார்டு இல்லாதவர்களுக்கும் அதே போல இனச்சான்று இல்லாதவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் ஒரு மாதத்துக்குள்ள வழங்கப்பட வேண்டும் தமிழ்நாட்டுடைய தலைமைச் செயலாளர் அவர்கள் மரியாதைக்குரிய வே இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் உத்தரவு பிறப்பித்தார் ஆனால் இத்தகைய உத்தரவுகள் எல்லாம் ஒரு சில மாவட்டங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கலாம் ஆனால் பெரும்பான்மையான மாவட்டங்களிலே சில வருவாய் கோட்டாட்சியர்கள் சில மாவட்ட ஆட்சியர்கள் கண்டும் காணாதமான போக்கு தான் இதில் என்னால் முடிந்தவரை அறிந்திட்டு சொல்ல முடிகிறது நான் இதை தமிழ்நாடு மனித உரிமை ஆணையத்தில் கூட ஒரு வழக்கை நடத்தியிருந்தேன் சுமோட்டாக நீதிபதி மரியாதைக்குரிய துறை ஜெயச்சந்திரன் அவர்கள் அந்த வழக்கை எடுத்திருந்தார் திருவள்ளூர் மாவட்டத்தில் பழங்குடியினத்தைச் சேர்ந்த மக்களுக்கு சாதி சான்று வழக்கம் மறுக்கப்படுகிறது 2 ஆண்டு காலம் 3 ஆண்டு காலம் இழுத்தடிக்கப்படுகிறது என்று யதார்த்தமாக திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய கொண்டாரெட்டிஸ் பழங்குடியினத்தைச் சேர்ந்த மக்களுக்கு கடந்த ஒரு வருட காலமாக திட்டமிட்டு மாநில கூர்நோக்கு குழு என்ற அடிப்படையிலும் அதே போல மாநில ஆதி திராவிடர் பழங்குடி நலத்துறை செயலகத்தின் மூலமாக ஒரு சமூகத்துக்கு 1 ஆண்டு காலம் 2 ஆண்டு காலம் திட்டமிட்டு மறுக்கப்பட்டார்கள் அதே போல அந்த மாவட்டம் முழுவதும் பெற்றிருக்கக்கூடிய அத்தனை ஜாதி சான்றும் மெய்த்தன்மை அறியப்பட வேண்டும் என்று திடீரென்று எந்த விதமான சட்ட கோப்புகளிலும் இல்லாத நடைமுறை இல்லாத ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் அதிர்ச்சியடைந்தோம் அதன் பிறகு முறையிட்டு கடுமையான ஒரு போராட்டம் நடத்தினோம் அந்த கொண்டாரெட்டி சமூகத்தைச் சேர்ந்த ஜாதி சான்று கிடைக்காத பட்சத்தில் தனக்கு இருக்கிறது தன்னுடைய பிள்ளைக்கு இல்லை என்று சொல்லி ஒரு பெரியவர் அதே வட்டாட்சி அலுவல் முன்பாக தூக்கு கயிறிலே தன் உயிரையே மாற்றி கொண்டார் தமிழ்நாடு அது அதிர்வலை ஏற்படுத்தியது ஏன் சமீபத்தில் கூட மலைக்குறவன் சமூகத்தைச் சேர்ந்தவர் மீன் சுருட்டி பகுதியைச் சேர்ந்தவர் விழுப்புரம் மாவட்டத்தை ஒட்டி பெரம்பலூர் மாவட்டம் அந்த பக்கம் நினைக்கிறேன் அந்த வேல்முருகன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இனச்சான்று கேட்டு கேட்டு நடையா நடந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கிடைக்காத பட்சத்தில் சென்னை நீதிமன்றத்திலே நீதிமன்ற நீதிபதிகள் எல்லாம் வழக்கறிஞர்கள் வழக்காடி கொண்டிருக்கிற நேரத்திலே
பகிரங்கமாக தன் உடலிலேயே எண்ணெயை ஊற்றி கொண்டு பெட்ரோலை ஊற்றி கொண்டு செத்து மாய்ந்த ஒரு சம்பவம் தமிழ்நாட்டை அதிர வைத்தது. மரியாதைக்குரிய நீதிபதிகள்லாம் தலையிட்டு உடனடியாக அந்த பிரச்சனை முடிவுக்கு கொண்டு வரும் என்று சொன்னார்கள். அவர் ஆத்தூரிலே அவருடைய மனைவி இருக்கிறார். அந்த மனைவி அவர் மலைக்குறவ சமூகத்தைச் சேர்ந்தவர். அவருக்கு இரண்டு பிள்ளைகள் இருக்கிறது. இரண்டு பிள்ளைகளுக்கு மலைக்குறவன் சாதி சான்று பெறப்பட்டிருக்கிறது. அவ்வாறாகத்தான் தன்னுடைய அடுத்த பிள்ளைகளுக்கும் அவர் இத்தகைய கோரிக்கை முன்வைத்திருக்கிறார். இது ஒரு பொறுப்பு. இப்படி இனச்சான்றுக்காக தன் உயிரை விடக்கூடிய, உயிரை மாற்றிக் கொள்ளக்கூடிய அத்தகைய துர்பாக்கியமான நிலைமைக்கு இன்றைக்கும் தள்ளப்பட்டிருக்கு. மரியாதைக்குரிய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்தும் இத்தகைய உயிர்கள் பலியாகி கொண்டிருக்கிறதே, தொடர்ந்து கொண்டிருக்கிறதே, வேதனையோடு நாங்கள் சுட்டி காட்டுகிறோம். ஆகவே தமிழகத்தில் வாழக்கூடிய அரசாங்கத்துடைய புள்ளி விவரப்படி 796,000 பழங்குடியினத்தை சேர்ந்த மக்கள் வசிக்கிறார்கள். அரசாங்க புள்ளி விவரம் இருக்கிறது. ஆனால் இதுவரை ஜனச்சான்று வழங்கப்பட்டிருக்கு. நான் அறிந்தவரை ஒரு 3-4 லட்சத்துக்கு ஏறக்குறைய 3 லட்சமோ அல்லது 4-4.5 லட்சமோ வழங்கப்பட்டிருக்கலாம். அந்த இனச்சான்றுகள் பலத்தை மெய்த்தன்மை என்று ஒரு பக்கத்தில் இருக்கிறது. பல மாவட்டங்களில் பல வருவாய் கோட்டாட்சியர்கள் பெற்றோர்களுக்கு இருந்தால் பிள்ளைகளுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற அந்த உத்தரவை, அந்த நீதிமன்ற ஆணைகளை எந்த அதிகாரியுமே அமுல்படுத்தப்படுவதில்லை. துரதிருஷ்டவசம் தமிழ்நாடு அரசு சமீபத்தில் ஓராண்டுகளுக்கு முன்பாக பழங்குடியினத்தைச் சேர்ந்தவர்களால் இனச்சான்று பெற வேண்டும் என்று சொன்னால் ஆன்லைனிலே வேண்டும் விண்ணப்பிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு உத்தரவு பிறப்பித்தார். மனதுக்குரிய எஸ்கே பிரபா அன்னைக்கு இருந்த வருவாய் நிர்வாக ஆணையர் மரியாதை திரு பணிந்த ரெட்டி ஐஏஎஸ் அவர்கள். அது ஒரு பழங்குடி மக்கள், எழுது படிக்க தெரியாதவர்கள், மலைப்பகுதியில் இருக்கக்கூடியவர்கள், மின்சாரமே பார்க்காதவர்கள், ஆன்லைனோ அல்லது டச் போனோ இல்லாத அந்த அத்தகைய பழங்குடி மக்கள் எவ்வாறு இவ்வாறு விண்ணப்பிக்க முடியும், ஆன்லைனில் விண்ணப்பிக்க முடியும், எந்த விதமான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டும் இல்லாத பட்சத்தில் உடனே நிராகரிக்கப்படுகிற பல ஆயிரக்கணக்கான வழக்குகள், பழங்குடி மக்களுடைய மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. பெற்றோர்களுக்கு இருந்தால் பிள்ளைகளுக்கு தர வேண்டும் என்று சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது, சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு உத்தரவில் இருந்தும் அதை அடமுறைப்படுத்த அமுல்படுத்த பல அதிகாரிகள் மறுக்கிறார்கள். அதிகாரிகளுக்கே இந்த சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு நாங்கள் சாதி சான்று வழங்கினால் எங்கள் சமூகம் பின்னுக்கு தள்ளப்படுமோ, இவர்கள் உயர்ந்த நிலைக்கு அடைவார்களோ என்ற அத்தகைய உள்ளார்ந்த எண்ணங்கள் இருப்பதாகத்தான் நம்ம பகிரங்கமாக குற்றம் சாட்ட வேண்டியிருக்கிறது. நான் அனைவருமே சொல்லவில்லை. நான் ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்பாக விருதுநகர் மாவட்டத்தில் சென்று இத்தகைய போராட்டம் காட்டுநாயக்கர் மக்களுக்காக இனச்சான்று கோரிக்கை நடத்துகிற பொழுது, அதன் பிறகு வெளியே வந்து மறுபடியும் என்னுடைய டைரி எடுத்துக்கொண்டு செல்கிற போது அந்த அதிகாரி இவ்வாறு பேசியது கேட்டு அதிர்ச்சியடைந்தேன். நான் சட்டமன்றத்திலே பதிவு செய்திருக்கிறேன். ஆக இப்படி அரசாங்கத்துடைய உத்தரவுகளை, அரசாணைகளை கூட அமல்படுத்த தயங்குகிறார்கள். இன்னொரு பக்கத்தில் பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்படுகிற சம்பவங்கள் பழங்குடியினத்தைச் சேர்ந்தவர்கள். சமீபத்தில் கூட அதே விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த திண்டிவனம் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 7-8 பேரை திருட்டு வழக்கில் அழைத்து சென்று விழுப்புரம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சித்திரவதை ஆளாக்கப்பட்டிருக்கிறது. ஜெய்பீம் படத்தில் வருவது போல பச்சை மிளகாய் அரைத்து கண்களிலே ஊற்றி அத்தகைய கொடூரத்தை புரிந்திருக்கிற இச்சம்பவம் இப்போ 2 மாதங்களுக்கு முன்பாக நடைபெற்றிருக்கிறது. ஒரு ஜெய்பீம் இல்லை, 10 ஜெய்பீம், 50 ஜெய்பீம், 100 ஜெய்பீம் வந்தால் கூட இத்தகைய சம்பவங்கள் தொடருமா என்பது ஒரு பெரிய வேதனையான ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆகவேதான் இன்றைக்கும் பழங்குடி மக்களுக்கு விடிவு பிறக்கப்படவில்லை. பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்வதும், சமீப திருவள்ளூர் மாவட்டத்தில் கூட ஒரு பழங்குடியினத்தைச் சேர்ந்த ஒரு பெண் பாலியல் பலாத்திற்கு உள்ளாக்கப்பட்டு அந்த வழக்கு பதிவு செய்யப்படாமல் அவ்வாறாக காவல்துறைகள் வேறு விதமாக திசை திருப்பப்பட்டிருக்கிறார்கள். சமீபத்தில் ஒரு மாதத்துக்கு முன்பாக ஏற்கனவே வந்து டி புதூர் என்று சொல்லக்கூடிய திருக்கோயிலூர் பகுதியில் இருக்கக்கூடியவர், நான் சொல்வது ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்பாக, அங்கே இதே போல 3-4 பெண்களை காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் வாகனத்தில் ஏற்றி கொண்டு சென்று அப்படியே ஒரு இரவு முழுவதும் சுற்றடித்து அதன் பிறகு அந்த பெண்கள் பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாக்கப்பட்டு அந்த சம்பவம் சட்டமன்றத்தையே உலுக்கியது. எங்கள் கட்சியுடைய அந்த விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த சட்டப்பேர உறுப்பினர் எங்கள் அன்பு தோழர் ராமமூர்த்தி அவர்கள் பகிரங்கமாக அதை அப்பொழுது எழுப்பினார். சட்டமன்றத்திலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டது. ஆக இப்போ இப்படி தொடர்ச்சியாக பழங்குடி மக்களை கிள்ளுக்கரையாக நினைப்பதும், அந்த மக்களுடைய வாழ் உரிமையான இனச்சான்று வழங்க மறுப்பதும், இன்னும் சொல்லணும்னா பெண்களை இப்பேற்பட்ட பாலியல் வன்கொடுமைகள் ஆளாக்கப்படுவதும், அதுவும் காவல்துறை சேர்ந்தவர்களே இவரெல்லாம் தொடர்வது என்பது இன்றைக்கும் தொடர்கதையாக இருந்து கொண்டிருக்கிறது தமிழகத்திலே. ஆக எங்கெல்லாம் தமிழக முதலமைச்சர் கவனத்துக்கு செல்கிறதோ, அல்லது ஒரு நேர்மையான ஒரு அதிகாரிகள் காவல்துறை சேர்ந்தவர்களோ அல்லது ஐஏஎஸ் அதிகாரி இருக்கலாம், அங்கெல்லாம் அந்த மக்களுக்கு உரிமைகள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலான மாவட்டங்களில் அவர்களுக்கு அத்தகைய உரிமைகள் பாதுகாக்கப்படவில்லை. வாச்சாத்தி சம்பவத்துக்கு பிறகும் இன்றும் வனத்துறையை சேர்ந்தவர்கள் திருந்தப்படவில்லை என்று தான் நான் சொல்ல முடியும். அவருடைய அத்துமீறல்கள், தாக்குதல்கள், மிரட்டல்கள்,
தருமபுரி மாவட்டம் திருப்பத்தூர் ஜவ்வாது மலை, இதே போல கல்வராயன் மாவட்டம் கல்வராயன் மலை, கள்ளக்குறிச்சி மாவட்டம், இப்பேற்பட்ட பகுதிகளெல்லாம் ஒரு பெரிய அச்சுறுத்தல்களை இன்றைக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். வன உரிமை சட்டத்திலே அந்த மக்களுக்கு 10 ஏக்கர் வரை பட்டா வழங்கப்பட வேண்டும் என்ற சட்டம் 2006 பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டம் இருந்தாலும், இதோ கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அதே போல சேலம் மாவட்டத்தில் 2 ஏக்கர் மட்டும்தான் பட்டா தர முடியும் என்று வனத்துறையுடைய உயர் அதிகாரிகள் சொல்கிறார்கள். ஏசிஎஃப் சொல்கிறார், டிஎஃப்ஓ சொல்கிறார், பழங்குடி மக்கள் அதிர்ச்சி அடைகிறார்கள். இதெல்லாம் நாங்கள் முறையிட்டு இருக்கிறோம், கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறோம். எங்கள் கட்சியுடைய மாநில செயலர் தோழர் கேபி அவர்களே கலந்து கொண்ட கள்ளக்குறிச்சியில பல ஆயிரக்கணக்கான ஆதி பழங்குடி மக்களை திரட்டி நாங்கள் போராட்டம் கூட நடத்தி இருக்கிறோம். ஆக இத்தகைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும். அதே போல பழங்குடி பட்டியல் இணைக்கப்பட வேண்டியவர்கள், குறிப்பாக தமிழகத்தில் வேட்டைக்காரன் பழங்குடியத்தை சேர்ந்தவர்கள், குறவர் இனத்துடைய உட்பிரிவுகளாக கூடிய 26 உட்பிரிவை சேர்ந்தவர்கள், இவர்களும் பழங்குடி பட்டியலில் இணைக்கப்படுவதற்கு ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பரிந்துரை செய்திருக்கிறார். அது உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும். நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழக முதலமைச்சருக்கு நேரடியாக சென்று நான், தோழர் சண்முகம், எங்கள் கேபி எல்லாம் ஒரு இடத்து ஒரு நேரத்தில் மனு கொடுத்து பேசியிருக்கிறோம். இன்னும் அது நிறைவேற்றப்படாமல் அப்படியே கிடப்பில் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதியாக இருக்கிறது. வேட்டைக்காரன் பழங்குடி மக்களை பழங்குடி பட்டியலில் இந்த அரசு இணையம் திமுக அரசு அவர்களை பட்டியலில் சேர்ப்போம், இணைத்திடுவோம் என்று தேர்தல் அறிக்கையில் இருக்கிறது. அதை வலியுறுத்தி தான் சமீபத்தில் 2000-3000 மேற்பட்ட வேட்டைக்காரன் சமூகத்தை சேர்ந்த மக்கள் இதோ சென்னையிலே ராஜரத்ன ஸ்டேடியம் பரம்பரமான ஒரு போராட்டம் நடத்தினார்கள். ஆக பழங்குடி பட்டியலில் இணைக்கப்பட வேண்டியவர்கள், குருமன் சின்னத்துறை உட்பிரிவுகள், அதே போல ஈரோடு மாவட்டத்தில் ஒரு பிரிவாக இருக்கக்கூடிய புலையரணத்தை சேர்ந்தவர்கள், திருப்பூர் போன்ற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய புலையரணத்தை சேர்ந்தவர்கள் பழங்குடி பட்டியலில் இணைக்கப்பட வேண்டும். இவர்களெல்லாம் ஏற்கனவே வேட்டைக்காரனும் புலையரும் 1975 முன்பாக பழங்குடி பட்டியலில் தமிழகத்தில் இருந்தவர்கள். ஜனாதிபதியால் கையெழுத்திடப்பட்டு உத்தரவிடப்பட்டு அதன் பிறகு 75 பிறகு எவ்வாறாக அவர் பழங்குடி பட்டியல் நீக்கப்பட்டார் என்ற விவரமே இன்னும் அந்த மக்களுக்கும் தெரியலும், என்ன சொல்லப்போனால் பொதுவெளியில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் அரசாங்கம் அறிவிக்கப்படவே இல்லை. ஆக மீண்டும் அவர்கள் பழங்குடிகள் தான். ஆராய்ச்சி பழங்குடியினர் ஆராய்ச்சி மையம், குறிப்பாக டிஆர்சி என்று சொல்லக்கூடிய டிரைபல் ரிசர்ச் சென்டர், அதனுடைய மையம் கூட உறுதி செய்யப்பட்டு புலையனத்தைச் சேர்ந்தவர்கள் பழங்குடி என்று அனுப்பப்பட்டிருக்கிறது. எல் மலை பழங்கு மலை புலையன் என்றெல்லாம் வழங்கப்பட்டிருக்கு. அது பழங்குடி பட்டியலில் சேர்க்கப்பட வேண்டும். இத்தகைய கோரிக்கைகள் எல்லாம் ஒரு கால் நூற்றாண்டு காலமாக அப்படியே தொக்கி கொண்டிருக்கிறது, நிறைவேற்றப்படாமல் அறிவிப்புகள் அறிவிப்பாக சில கோரிக்கைகள், குறிப்பாக நான் சொல்லியிருக்கக்கூடிய இத்தகைய விஷயங்களெல்லாம் பழங்குடி மக்களுக்கு பிரச்சனை தீர்வு காண்பதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம், தமிழகம் முழுவதும் ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இத்தகைய கோரிக்கைகளை நாங்கள் போராடி இருந்தாலும், இதோ விழுப்புரத்தில் கூடக்கூடிய இந்த மகத்தான 10,000-க்கும் மேற்பட்ட பழங்குடியினத்தைச் சேர்ந்தவர்களும் அதே போல பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்களும் கலந்து கொள்ளக்கூடிய 50,000-க்கும் மேற்பட்ட அந்த பிரம்மாண்டமான அந்த மாநாட்டிலே நிச்சயமாக நாங்கள் முன்வைக்கக்கூடிய அந்த கோரிக்கைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சீர்தூக்கி பார்த்து பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக இத்தகைய கோரிக்கைகளை நிறைவேற்றிய ஒரு அரசாக இது அறிவிக்கப்படுகின்ற அத்தகைய முனைப்பை மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் முனைப்பு எடுக்கப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கத்தின் சார்பாக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாநாட்டுக்கு பிறகு நிச்சயமாக தமிழகத்தில் இருக்கிற அனைத்து பழங்குடி மக்கள் ஏறக்குறைய ஏற்கனவே நரிக்குறவர் குருவிக்காரரை பழங்குடி பட்டியல் சேர்த்த பெருமை மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு தான் சாரும். அதற்காக நாங்கள் நன்றி தெரிவித்து பாராட்டி இருக்கிறோம். அதே போல இணைக்கப்பட வேண்டிய அத்தகைய பழங்குடி பட்டியலில் இருக்கக்கூடிய வேட்டைக்காரனும் அதே போல நான் சொல்லுவது புலையரணத்தைச் சேர்ந்தவர்களும் அது உடனடியாக இணைக்கப்பட வேண்டும். இனச்சான்று வழங்க மறுக்கக்கூடிய திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்களும், குறிப்பாக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் ஒரு சமூகமே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு மோசமான நிலைமைக்கு ஒரு ஆணையை பிறப்பித்திருக்கிறார். மலைவாழ் என்ற ஒரு ஜாதி அந்த மாவட்டத்தில் இல்லை என்று 25 ஆண்டு காலமாக மறுக்கப்பட்டிருக்கிறது. பக்கத்து மாவட்டம் மதுரையிலே வழங்கப்பட்டிருக்கிறது, தேனியிலே வழங்கப்படுகிறது. ஆக இத்தகைய மனித உரிமையை மீறுவது போல பழங்குடியினர் உரிமைகளை பறிக்கப்பட்டிருக்கூடிய இத்தகைய விஷயங்களை ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் துரிதமான ஒரு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கத்தின் சார்பாக மீண்டும் நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாநாட்டிலே தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கத்தின் சார்பாக அநேகமாக சேலம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, அதே திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த மாவட்டத்திலிருந்து ஏறக்குறைய 10,000-க்கும் மேற்பட்ட பழங்குடியினர் மலைவாழ் மக்கள் பழங்குடி மக்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டிலே நாங்கள் பங்கெடுப்பதற்காக தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.